विजाननम भूतगणादिशेविदं कवित्तजं भूतप्रक्षारभक्षितं मासं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल्मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷயர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் நான் போய் ஒரு வீடு கட்ட போகிறேன், அந்த இடத்துக்கு பார்க்க போகிறேன். அப்போ அவள் கேட்ட கேள்வி, சார் வாஸ்துங்கிறது பூமிக்கா இல்லை வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த வாஸ்து அந்த இடத்திற்கு இந்த வீடு சரியானதா அப்படிங்கிறத முதல்ல பூமிக்குண்டான வாஸ்துவை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தது அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்த பார்த்து இந்த இடம் சரியாக இருக்குது, நீங்கள் இதை பண்ணுங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னால் இன்றைக்கி நல்லா இருக்காவா. அவள் வீட்டுக்கு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கா. இந்த மாதிரி நிறையா நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எதை பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாலே போதும், அவள் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வரா. அப்புறம் தான் ஜோதிடம் பார்க்க வரும்போது அவள் சொன்னது, சார் இங்கே வந்துட்டு எனக்கு நல்லா மாறிடும் சார்னா. அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தல, அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது சரஸ்வதி அம்பாளுக்கு நம்ம உபயோகிக்கக்கூடியது என்ன தாமரை, லக்ஷ்மி அம்பாளுக்கு என்ன தாமரைன்னு கேட்டிருக்கேன். வெந்தாமரை செந்தாமரை. வெந்தாமரை யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா சரஸ்வதி அம்பாளுக்கு வெண்மை இல்லையா, வெள்ளத்தாமரை. செந்தாமரை யாருக்கு, லக்ஷ்மி அம்பாளுக்கு. இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, கர்நாடக மாநிலத்தில் குழந்தை சுவாமியாக கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுக்குறாரு. எப்படி குருவாயூரில் இருக்கோ அதே மாதிரி அந்த சுவாமியை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, ஒரு ஜன்னல்ல இருந்து, அதாவது ஒரு ஜன்னல் வழியாக அந்த சுவாமியை பார்க்கலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், இந்த ஆலயத்திற்கு நிறைய மடங்கள் உண்டு, நீங்களும் போயிருப்பேன். அந்த சுவாமியினுடைய நாமம் என்ன, அந்த ஊர், ஊரை கொண்டு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவான். அதனுடைய பேர்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தீராத மன கவலை இருக்கக்கூடிய ஒரு நபர், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்கிறார், எனக்கு என்னமோ தெரில மனசில் வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு சிந்தனையே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்னால் மாற்றிக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொன்னார். நீ உன் லைஃப்பில் நிறையா விஷயத்தை மாற்றிக்கணும், என்னடா அது பிரச்சனைக்கு தீர்வு சொன்னான்னா நிறையா விஷயத்தை மாற்றிக்கணும்னு சொல்கிறார். இந்த ஒரு படத்தில் வர மாதிரி, இந்த ஆட்டோ ஓடலை அப்படின்னு சொன்னால் பக்கத்து ஆட்டோவில் கண்ணாடியை திருப்பி விட்டு அப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நபர் இப்படி சொன்ன உடனே என் வாழ்க்கையில் மற்ற விஷயம் இருக்கட்டும் இதில் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஒரு நாலு கேள்வி கேட்டாராம், சரி நீ எங்கேயாவது வெளியில் போவ, தனியாக போவையா கூட ஆள் வேணும்னு நினைப்பியா, கூட யாராவது வேணும்னு நினைப்பியா, பேசிகிட்டே இருந்தால் அந்த இடத்துக்கு போடலாம் இல்லையா. ஒன்று, சரி நீ ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிற, நீயா முடிவெடுப்பியா மற்றவாட்ட கேட்பியா. என்றைக்குமே மற்றவாட்டை நான் கேட்குற வழக்கங்கள் உண்டு. ஓ, ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் பாதியில் உனக்கு பயம் வருமா, ஆமாம் எங்கே அவள் சொன்னாலே நம்ம எங்கேயா விட்டுட்டு போயிடுவாளா, அவள் சொன்னால் நம்ம ஆரம்பிச்சிட்டோமேன்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொன்னார். ஓ, ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சால் நீ மட்டும் கொண்டாடுவியா மற்றவாளையும் சேர்ந்து கொண்டாடுவிப்பியா, எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து விடுவேத. ஆனால் நான் என்ன, என்னுடைய விஷயத்தில் நான் சந்தோஷப்படுவேன் பார்த்தியா, நம்ம பண்ணி காரியம் நடந்துருத்தேன். அப்போ அவர் சொன்னார், இத்தனை நேரம் நீ உனக்காக வாழல, மற்றவாளுக்காக வாழ்ந்த உனக்குன்னு இருக்கக்கூடிய சுதந்திரம் மனசுக்கு கிடையாது. நீ வெளியில் நடந்து போகும்போது கூட உன்னோட சிந்தனையோடு நீ நடக்கலை, பக்கத்தில் யாராக இருந்தால் பேசுறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிற, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு பேர்கிட்ட கேட்குற, அவள் கொடுத்த ஒரு நல்ல முடிவை முடிவாக நினச்சி எடுத்துட்ட, ஆனால் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நீ என்னமோ முடிவெடுத்த மாதிரி ஒரு சிந்தனைகள் உனக்குள்ளே இருந்துருக்கு. எல்லா விஷயங்கள்லையும் மற்றவங்கிற எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கு. முதல்ல ஓ மனதுக்கு சுதந்திரம் கிடையாது, டுவல் மைண்டா இருக்காத, சிங்கிள் மைண்டா இருக்கு, நிச்சயம் அதுல வெற்றி கொள்ள முடியுது. எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். சிந்தனையை ஷார்பன் பண்ணுங்க, ரொம்ப தெல்ல தெளிவான யோசனை பண்ணுங்க, குழப்பவே வேண்டாம், நல்லதோ கெட்டதோ பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு பாருங்க, நிச்சயம் வெற்றி அடைய முடியும் தொழிலில், குடும்பத்தில், எல்லா விஷயங்கள்லையும் சரி. இன்றைய தினத்துல இந்த அருமையான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி
நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 15/10/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மாலை 5:27 வரை பின்பு அஸ்தம் இன்றைய திதி த்ரயோதசி காலை 6:35 வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி கும்பராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம் காலை 6:30 முதல் 7:30 வரை இன்னைக்கு மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி இன்னைக்கு சிவபெருமானுடைய ஆராதனை பண்றது ரொம்ப விசேஷகரமான நாள் அப்துல் கலாம் ஜியோடைய பிறந்த தினம் குழந்தைகள் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப பிரதானம் அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய பெரிய அனுபவங்களை அவர் சாதித்த விஷயங்களை குழந்தைகளுக்குள்ள புகுத்தி இருக்கார் அற்புதமான மாமனிதர் அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே ஒரு காரியம் நடக்கும் ஒரு காரியம் தட்டி போகும் சரி பரவாயில்ல நடக்கிறது ஜெயித்துட்டோம் தட்டி போனது அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லை காலையில் குழப்பங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அதான் மாறும் யாராவது சொன்னதுக்கப்புறம் அப்பா பரவாயில்லன்னு தோணும் கோவித்து கொண்டு சக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க ஒன்றுக்கு 4 முறை யோசிக்கும் முயற்சி எடுத்த விஷயங்கள் வெற்றியாகும் உங்களுடைய படிப்பில் நல்ல மாற்றங்கள் உண்டாகி கொடுக்கும் நீங்கள் நினச்ச ஒரு காரியம் டக்குன்னு நடக்கும் உங்கள் பேரில் சில தொழில் விஷயங்கள்லாம் நடக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு நல்ல சகுனம் உண்டு அந்த சகுனத்தை தொடர்ந்து நல்ல செய்தியும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே விவேகமான சிந்தனை ஒரு காரியத்தில் இப்படி யோசிச்சானே வேற சிந்தனை பண்ணுவோம் வேற மாதிரி போ எல்லாரும் பண்ண அதே நானும் பண்ணப்படாது ஸ்திரமான யோசனைகள் இருக்கும் பணவரவுகள் கிடைக்கும் மற்றவா முடியாத விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் சில விளையாட்டில எல்லாம் சாதாரணமாக விளையாடும் போதே நீங்கள் இந்த கேலிபர் உங்களுடைய அந்த டேலண்ட் அந்த இடத்துல காமிச்சிருவேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் பண்ணுவேன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவேன் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் தடுமாற்றம் இருக்குது கவலையே படாதீங்க தடுமாறமே வேண்டாம் உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வாங்க வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கு நல்லது இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி என்பர்களே லாபங்கள் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள் இது நடக்கலையே 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 நடக்காட்டி போட்டேன் நடக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்து தொழிலில் இதனால் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அந்த இடத்துல நட்பு கிடையாது சொந்த பந்தம் கிடையாது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியது தொழில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் பூ சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம் துணி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புலப்படும் புரியவர் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்கள் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு நிச்சயம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் வரக்கூடிய வருஷங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் பரீட்சையில் ரொம்ப அழகாக ஜெயிச்சிடுவோம் இதை கற்றுக்கலாம் இதை கற்றுக்கலாம் கற்றுக்கலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறையா இருக்கும் ஜோதிடம் கற்றுக்கிறவா யோகா கற்றுக்கிறவா ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் பண்ண ஒரு கின்ன சாதனை பண்ணணும்னு நினச்சுட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது எல்லாரும் கிண்டல் கேள்வி பேசுகிறாவா முன்னாடி ஜெயித்து காமிப்பேன் நினைக்கக்கூடிய வைராக்கியம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள காலை நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே நல்ல நாள் நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியம் புரிய வரும் ஒரு அனுபவம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெருசு இல்லையா ஒருத்தட்ட பணம் கொடுக்குறோம் திருப்பி கொடுக்கவே இல்லை எவ்வளோ பெரிய அனுபவம் தோ பண்ணுறேன்ட்டு போயிடுவார் பண்ணவே மாட்டேன் உங்கள் பின்னாடி பேசுறது உங்கள் காதில் கேட்டுடும் பாப்பா
ஃபர்ஸ்ட் வலிக்கும் அதுக்கப்புறம் சகமா இருக்கும் என்ன இவாளை பார்த்து ரொம்ப நல்லா நினைச்சிருந்தேன் இறைவன் காமிச்சு கொடுத்து விட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துருக்கும் மனசுல தோணுது உண்மை சில விஷயம் அந்த மாதிரி அனுபவபூர்வமாக இன்றைய தினத்தில் தெரிய வரும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து குழந்தையில மற்றவாள் நம்பி விட்டுற வேண்டாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துக்கணும் வெளிநாட்டில் வாசம் செய்யறவா வேற ஊருக்கு மாறணும்னு நினைச்சிருவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிந்தனை செய்து ஒரு காரியத்தை பண்ணுவேல் அதில் நிச்சய லாபகரங்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு 8 வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி நேயர்களே அப்பப்போ சில விஷயங்கள்லாம் ஒன்று கொண்டு யாராவது மாற்றி பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது எடுத்த ஒரு விஷயத்தை பேசணும் சும்மா 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 மாற்றப்படாது அப்படின்னு கோவிச்சுப்பேன் திருமண காரியங்கள் கூடி வரும் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது சொல்லலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும் சில காரியங்கள்லாம் நீங்கள் வேலையில் இருக்கும்போது இதை மாற்றணும் அதை மாற்றணும் இப்போ மற்றவா வேண்டான்னு சொல்லுவேன் மற்றவா வேண்டாம் சொன்னதில்லை நான் சொல்கிறேன் இதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படும் கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் கனவுகள் பலிதமாகும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் சில சிந்தனைகள் உங்களுக்கு தற்செயலாக தோன்றும் சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேச வேண்டிய நேரத்தில் சில நேரம் பேச மாட்டேன் அப்படியே யோசிச்சுட்டு ஷையாக யோசிச்சுட்டு அந்த இடத்துல செய்யப்படவே அந்த காரியத்தை அந்த நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 என பல வர்ணனம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு துளாராசி என்பர்களே வெற்றி உண்டு லாபங்கள் உண்டு ஆனால் சார் பதவி கிடச்சிச்சு பணமா இல்லையே எனக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் கொடுத்துட்டா எனக்கு வந்து அதற்குண்டான சம்பளம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலையே அப்படிலாம் யோசிப்பு இந்த தினத்தில் அந்த பண விஷயத்துக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணுறது கூடிய நாட்களில் உங்களுக்கு லாபகரங்கள் கூடி வரும் வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கோம் சில முக்கியமான வேலைக்காக பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும் யாரேனும் ஹெல்ப்னு கேட்டோன்னே உடனே பண்ணிடுவேன் மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு யோசனை பண்ணும் சின்ன சின்ன பயங்கள் அப்பப்போ இருந்துருக்கு பயப்படவே வேண்டியதில்லை நிச்சயமா எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 என பல வர்ணனில வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ சில பேர் கிண்டல் கேலி பண்ணுவான் பண்ணிட்டு போட்டு அவளால முடிஞ்சது அதுதான் நம்ம சரியான வழியில் போயின்னு இருக்கோங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க 1000 பேர் 1000 விதத்தில் 1000 தப்புகள் சொல்லுவாள் நீங்கள் அம்பை எந்த பக்கம் குறி பார்த்து ஏய்கிறளோ அந்த இடத்த நோக்கி தான் போகும் சில நேரம் காற்றின் விசை மாறும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் குறி பார்த்தது சரிதானே நம்ம நேரம் காற்றாக இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ விட்டுருங்க அடுத்த செனம் உங்களுக்கு பிடிச்சுடலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் நோக்கி செயல்பட்டல்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்களில் நீங்கள் என்ன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சில விஷயங்களில் கம்மியாக இருக்கும் சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க உணவு சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு மேலும் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே அப்பப்போ மனசில் சில யோசனைகளும் பயங்களும் கூடி வரும் இது பண்ணலாமா வேண்டாமா சக்ஸஸ் ஆகுமா வேண்டாமா அப்படி ஆகுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டுடுவோம் மனசில் தைரியமாக திடகாத்திரமாக ஒரு காரியம் நினைக்கிறதுன்னா நிச்சயம் பண்ணலாம் காலையில் அப்பப்போ சாவியை தொலைச்சிடுவேன் இங்கே தான் வச்சேன் அங்கே தான் வச்சேன் கடைசியில் உங்ககிட்ட தான் தப்பு இருக்குது எங்கேயா மாற்றி வச்சுடுவேன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கா கிடையாது நீங்கள் மறந்துடுறது ஏன்னா இந்த தினத்தில் மறதிகள் இருக்கும் அதனால் காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறது தவிர்த்துக்க பல யோசனைகளில் இந்த யோசனை வைக்கப்படாது இந்த யோசனை மட்டும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு அம்மா அப்பா நான் சொன்ன பேச்சை அவள் கேட்க மாட்டேங்கிறேன் அவள் சொன்ன பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இனிமேலும் அப்படி இருக்கப்படாது ரொம்ப எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அம்மா அப்பாவை எதிர்த்து ஒரு காரியத்தை செய்யணும்னா செய்யவே வேண்டாம் அப்படி யாராவது சொல்லி கொடுக்குற அவள்கிட்ட பேசவே வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு
ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராஜ் என்பவர்கள் ஒரு காரியத்தை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அந்த காரியத்தை இது நடக்குமா நடக்காதா, நடக்காதாங்கிற எண்ணமே இல்லை, நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வச்சுட்டு எல்லாம் அந்த காரியங்கள் நடந்தது. இந்த தினத்துல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது கனவுகள் படிதமாகவும் உங்களுடைய பேச்சு இப்ப நினைச்சிருப்பேல வா வந்திருப்பான், ஒரு நினைச்சிருப்பேல வா ஃபோன் பண்ணுவா, அந்த மாதிரி சில அதிசயிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். கலை சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கவா, அரசியல் இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரவா இருக்கும். சில நேரங்கள் அனுபவப்பட்ட ச நிமேத பண்ணப்படாதுன்னு நினைப்பில அவள் ஏதாவது ஹெல்ப் கேட்ப உடனே பண்ணுவேன், சரி போயிட்டு போகிறேன். அவள் குணம் இப்படி என் குணம் இப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தை எடுத்து பண்ண வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தீரும், திருஷ்டிகள் நிறையா இருக்கும். அப்பப்போ கண் சம்பந்தமாக கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் பேசி இன்னொருத்தர் பேசி அதை பேசும்போது அதுக்கு நீங்கள் சட்டையே பண்ணுவாங்க. ஒருவேளை அதை உட்காந்து கேட்டல்னா எதையாவது யோசிச்சு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் உருவாங்க. சில பேர் அட்வைஸுங்கிற பேரில் சில விஷயத்தை தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அவளுடைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம், அவள் பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எல்லாரும் சொல்கிறத கேட்க வேண்டாம், உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை கேளுங்க. புதிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக, திருமண காரியங்கள் வெற்றியடையும், மனசில் நல்லதுன்னு பட்டால் நிச்சயம் நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை ஒரு சில காரியங்களில் பல பேர் முடியாது முடியாதுன்னு சொன்ன காரியம் நீங்கள் போய் முடிஞ்சு, அதே மாதிரி சில ஆதரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு தொழில் பற்றி சிந்திப்பார், அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் கொண்டு போய் பணத்தை போடாதீங்க. மற்றவாளை பார்த்து நம்ம மாறப்படாது, நமக்கு என்ன தோன்றதோ அது செயல்பட்டால் போதும், நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பல பேர் பல விதத்தில் பேசுவாங்க, ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றதோ அது செய்யலாம். ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் கூடி வரும். யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சார் பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்ஸுக்கு அஸ்ட்ராலஜி வந்து எப்படி பயன்படுறது, ஒரு ஜாதகருக்கு வந்து பொலிட்டீஷியனாக இருக்கிறவாளுக்கு என்ன அந்த கிரக நிலை எப்படி இருக்கும், அதாவது 1, 9, 10 இடம் அந்த ஜாதகத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அதாவது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வரும். ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டுனா சூரியன் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் விஷயத்தில் நிச்சயமாக அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா எனக்கு நல்ல பழக்கங்கள் இருக்குது ஆனால் நான் பாலிடிக்ஸில் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் பார்த்துட்டேன்னா நான் கூட இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு அவள் வீட்டில் வந்து அண்ணாவோ தம்பியோ பொலிட்டிஷனாக இருப்பாள், அவள் கூட இருந்துட்டு இருப்பாள். இல்லை நண்பர் பொலிட்டிஷனாக இருந்துட்டு இருப்பாள், அவள் கூட இருந்துட்டு இருப்பாள். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் வந்து பொலிட்டிஷனாக இருப்பார், பின்னாடியிலேருந்து இவள் வந்து சில ஐடியாஸ் எல்லாம் அவள் கொடுக்கக்கூடியவா இருக்கேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா, எங்கிட்ட தான் ஐடியா கேட்பா, நான் சொல்லி தான் அவள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. அப்போ பொலிட்டிக்கல் ஹாரஸ்கோப்பு உங்கள் ஜாதகத்தில் நான் முன்னின்று இதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டுட்டேன்னா 1, 9, 10 இந்த பாவங்களில் இந்த கிரகங்கள் இருந்து அந்த யோகமாக மாறிச்சு, அதுக்கு உண்டான தசாபுக்தியாக வந்ததுனால் நிச்சயமாக அரசியலுக்கு நம்ம ஜாதகங்களில் சூட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குது, நான் பார்வையாளராக இருக்கேன், நான் முன்னின்று இதை செய்ய முடியுமா இல்லை பின்னின்று இதை நான் வந்து இதை பார்த்து இதன் மூலமாக நிறையா கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா 1, 9, 10 பத்துங்கிறது பதவி, 9 அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அரசியல். சில நபர்களுக்கு 10 போகாது, நான் சொன்னேன் இல்லையா, அவள் பதவி எதுவும் இருக்க மாட்டாள், ஆனால் எனக்கு நிறையா நண்பர்கள் தெரியும், நிறையா பேர் தெரியும் அப்படிங்கும்போது 9 மட்டும் வேலை செய்யும். 10 வேலை செய்யும் பொழுது பதவிங்கிறது வரும், 1 வரும்பொழுது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதில் எனக்கு நண்பர்கள் இருக்கா, அரசியலில் விமர்சகராக இருந்துட்டு இருப்பேன், இப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கை 1, 9, 10 கூட 11 இருந்தது அப்படின்னு சொன்னால் வெற்றி என்பது அரசியலில் இருக்கும்.
இந்த பாவங்களை பார்த்தால் அரசியலில் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய வரையும் நிறைய பேர் கேட்ட கேள்விக்காக இன்னைக்கு இது சம்பந்தமான நம்ம எடுத்த ஜோதிடம் ஒரு அரசியல் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமானா இந்த பாவங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது உண்டுன்னு சொல்லி இந்த கிரகங்கள் சூரியன் சனி பகவான் செவ்வாய் இந்த முக்கியத்துவம் பெற்றதுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்த ஜோதிடத்தை பற்றி இன்றைக்கு பார்த்தோம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அது இருந்ததுன்னா நிச்சயம் முயற்சி பண்ணுங்கள் வெற்றியாவீங்கன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.